ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராகி இட்லி தோசா பேட்டர் எப்படி அரைக்கிறதுனா பார்க்க போகிறோம். ஆமாங்க, ராகி இருக்கிறதுலேயே வந்து நிறைய நிறைய கால்சியம் ரிச் ஃபுட் அண்ட் ரிச் மில்லட்னு சொல்லலாம். நான் டைரி ப்ராடக்ட். நிறைய பேர் வந்து வீகனாக இருப்பீங்க, அதாவது வந்து சில பேர் பால் தயிர் கூட சாப்பிட மாட்டாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு ராகியை அடிக்கடி சேர்த்துட்டு வரணும். மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து கொடுக்கணும், அப்போ தான் உங்கள் போன்னால் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு ராகி வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாவு அரைக்கிறதுக்கு. ஸோ எந்த டம்ளரில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம், எந்த டம்ளர் எடுத்தாலும் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்க மட்டும் சாப்பிட்ற ஃபுட் கிடையாது, கண்டிப்பாக வயசானவங்களுக்கும் நிறைய முட்டி எலும்புலாம் தேய்மானம் அதிகமாக இருக்கும், அவங்களும் கண்டிப்பாக இந்த ராகியை வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரி தோசை பண்ணியோ இட்லி பண்ணியோ சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இட்லி அரிசியை சேர்த்துக்க போகிறேன். ஸோ 3 டம்ளர் ராகி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. ஸோ ஒன்றாவே சேர்த்துக்கோங்க, இதை நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது உளுந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம 3 டம்ளர் ராகி எடுத்திருக்கோம், 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கோம், அண்ட் 1 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்திருக்கோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்க போகிறேன், அப்போ தான் நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அண்ட் இட்லியும் நல்லா பஞ்சு போல் வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணோம், ராகியில் நிறைய தூசிலாம் இருக்கும். ஸோ நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5-6 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இதை அரைக்கும் போது நான் உங்ககிட்ட எப்படி அரைக்கணுன்றதை காமிக்கிறேன். ராகி நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, டஸ்ட் எதுவும் இல்லாத மாதிரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராகி அரிசி ஒன்றா தானே ஊற வச்சோம், ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிரைண்டரை ரன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கொஞ்சம் அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும். ஸோ 1/2 hour ஆகும் இந்த கேழ்வரகுலாம் நல்லா அரைகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணணும். அடிக்கடிக்கு வந்து உள்ளே இருக்க இந்த சைடில் இருக்க கேழ்வரகுலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அரைஞ்சிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க, அப்புறம் அந்த கேழ்வரகு எதுவும் அரையாது, அந்த சைடில் போய் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 35 மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரதுக்கு. பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப கல் மாதிரி அரைச்சிடாதீங்க. நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே போதும். நம்ம உளுந்து நல்லா நம்ம கொஞ்சம் கட்டியாக அரைச்சோம் அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இட்லி அண்ட் தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ராகி அரைஞ்சிருச்சு. ஸோ நான் எடுத்து வலிச்சு வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து சேர்த்துக்க போகிறேன். உளுந்துக்கு நான் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே என்னோடய மில்லட் ரெசிபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்பப்போ தான் தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் உளுந்துக்கு மட்டும், அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும். ஸோ உளுந்தையும் நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக. நான் அரைச்சி எடுத்து இதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து மாவு புளிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கோல்டு பிளேஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சு கலக்கினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் வந்து மாவு ஆட்டலை, நான் எப்போவுமே கொஞ்சம் வந்து மீடியம் ஸ்டேஜில் தான் ஆட்டி வைப்பேன். அப்போ தான் இட்லி ஊற்றினா கூட நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப கல் மாதிரி அரைச்சோம் அப்படின்னா இட்லியும் கல் மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு இப்போ நான் ஈவினிங்காக அரைச்சி வச்சுருக்கேன், ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து கேழ்வரகு மாவு அரைச்சி வச்சுருந்தேன், ஸோ இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் எப்படி புளிச்சிருக்குன்ட்டு. பாருங்கள் நம்ம எவ்வளோ கம்மியாக தான் அரைச்சோம், எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்ட்டு, நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா புளிச்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எது வேணால் ஊற்றிக்கலாம், இட்லி வேணால் இட்லி ஊற்றிக்கலாம், இல்லை தோசை வேணால் தோசை போட்டுக்கலாம். எனக்கு மார்னிங் எப்போவுமே கொஞ்சம் ஸ்டீம்டு ஃபுட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைட்டாக லைட் ஃபுட்டாக இருக்கும். தோசை கொஞ்சம் நம்ம
எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக சாப்பிட பிடிக்காது, அதனால் நான் எப்போவுமே வந்து இட்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. எப்போவுமே வந்து தண்ணி ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இட்லியை வந்து ஊற்றணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிளேட்டில் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் மாவு, அது நல்லா ஏன்னா ஆல்ரெடி நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கனால இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது என்ன ஆகும்னா இட்லியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் அரைச்சிப்பேன், கொஞ்சம் கல் மாதிரி எப்போவுமே நான் அரைக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம உளுந்துலாம் நல்லா உளுந்து நல்ல உளுந்தாக இருக்கணும். அண்ட் வெந்தயம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் நல்ல சாஃப்டாக வரும். ஸோ அதை நீங்கள் எப்போவுமே வந்து உளுந்தோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க, நார்மலாக நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும். இப்போ ஒரு 10 minutes கழித்து பார்க்கலாம் இட்லி எப்படி வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள் ஒட்டவே இல்லை, ஆல்மோஸ்ட் நம்மளோட இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் டெய்லி வந்து இந்த மாதிரி ராகி இட்லி மார்னிங் அண்ட் நைட்டு நீங்கள் வேணால் தோசை கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க, உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா சரி அவங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ராகிலே பார்த்திங்கன்னா வந்து இதே ராகி மாவு அரைச்சி நம்ம ராகி கஞ்சியாக கூட குடிச்சிட்டு வரலாம், அதுவும் இன்னும் ஹெல்தி. நல்லா ஆற வச்சுக்கோங்க இந்த மாதிரி இட்லிலாம் ஊற்றிட்டு, அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், பாருங்கள் சூப்பராக நம்மளோட இட்லி தயாராகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தோசை வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஆஸ் யூஷுவல் அதுவும் வந்து நல்லா தான் வரப்போகுது அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ போரஸோட எவ்வளோ சூப்பராக நம்ம ராகி இட்லி தயாராகிடுச்சு. இது கூட நீங்கள் என்ன வேணால் பேர் பண்ணிக்கலாம், சாம்பார் சட்னி. அண்ட் இதோட டேஸ்ட் ஒன்றும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது அண்ட் வேறு எதுவும் உங்களுக்கு அன்யூஷுவலாக இருக்காது. நல்ல அந்த ராகியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான அந்த மில்லட்டே வாங்கி நம்ம அரைச்சனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கும் கொடுத்துட்டு வாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து கால்சியம் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவை. ஆக்சுவலி கால்சியம் தான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஆக்சுவலி. ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.